மது கடைகள் இல்லை என்றால் கள்ளச்சாராயம் பெருகும் என்பதால் டாஸ்மாக் கடைகளை திறப்பதை தவிர தமிழக அரசிற்கு வேறு வழியில்லை என்று முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மது கடைகளை திறக்கவில்லை என்றால் கள்ளச்சாராயத்தின் புழக்கம் அதிகரிக்கும் என்று கூறியுள்ளார். உலகம் முழுவதும் புகைப்பிடித்தலுக்கு எதிரான பிரச்சாரம் மூலம் புகைப்பிடிக்கும் பழக்கம் குறைந்து இருப்பதை ப. சிதம்பரம் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே மது கடைகளை திறந்தாலும் மது குடிப்பதற்கு எதிரான பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துவதுதான் மதுப்பழக்கத்தை ஒழிக்க முயலலாம் என்று அவர் கூறியுள்ளார். ஆனால் தற்போதுள்ள சூழலில் தமிழ்நாட்டில் மது கடைகளை திறப்பதை தவிர தமிழக அரசிற்கு வேறு வழியில்லை என்று ப. சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். மதுக்கடைகள் இல்லைன்னா கள்ளச்சாராயம் தான் பெருகும். கள்ளச்சாராயம் பெருகுகிறது என்பதை யாருமே மறுக்க முடியாது. ஆக உலகம் முழுவதும் என்ன நெறிகளை பின்பற்றுகிறார்கள் என்றால் மதுக்கடைகள் திறந்திருக்கும், அதே நேரத்தில் மது அருந்தக்கூடாது என்று பிரச்சாரம் செய்கிறார்கள், கல்வி புகட்டுகிறார்கள், அறிவுரைகளை வழங்குகிறார்கள். இப்போ சிகரெட் குடிக்கக்கூடாது, புகைப்பிடித்தால் புற்றுநோய் வரும் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணி ஏறத்தாழ புகைப்பிடிக்கும் பழக்கம் கணிசமாக குறைந்து விட்டது. அதே போல் மது அருந்தக்கூடாது என்று பிரச்சாரம் செய்யலாமே ஒழிய மதுக்கடையை திறக்கக்கூடாதுன்னா கள்ளச்சாராயம் தான் பெருக்கும். ஆகவே தமிழ்நாடு அரசுக்கு ஒரு வழி இருப்பதாக எனக்கு தெரியல. பெட்ரோல் டீசல் விலை உயர்வே கட்டுமான பொருட்கள் உட்பட அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்றத்திற்கு காரணம் என்று ப. சிதம்பரம் கூறியுள்ளார். முன்னதாக காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை ப. சிதம்பரம் திறந்து வைத்தார். காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடியை இருக்கையில் அமர வைத்ததுடன் வாசலில் மரக்கன்றையும் ப. சிதம்பரம் நட்டு வைத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.